மானும் குள்ளநரியும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். தினமும் உணவை தேடி காட்டில் ஒன்றாக தெரிந்தார்கள். ஒரு நாள் நடந்து நடந்து காட்டை விட்டு ஊருக்கே வந்துவிட்டார்கள். நண்பனே, எவ்வளவு பெரிய வயல்! எனக்கு கொஞ்சம் ஓடி விளையாடணும் போல் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இங்கு வந்தது நாம் செய்த பாக்கியம். இந்த வயலில் நிறைய நண்டுகளும் கிடைக்கும். நீ போய் நண்டை பிடித்து வா, நான் இந்த வயலை பார்த்துவிட்டு வருகிறேன். சரி. மான் வயலுக்கு ஓடியது. நண்பனே, இங்கு நிறைய புல்லும் இருக்கிறது. நரி மானை பார்த்து கொண்டே நண்டை தேடி போனது. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு, ஒரு நண்டு கிடைச்சிருச்சு. அட, நண்டு கடித்து விட்டதே! என்ன வலி! இனி நண்டு வேண்டாம், இனி நண்டு வேண்டாம், புறாவை பிடிக்கலாம். அப்போது மான் வயலில் புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அட, அது என்ன அங்கே இளம் பச்சை நிறம்? நல்ல இளம் புல். மான் புல்லை தேடி ஓட வலையில் மாட்டிக்கொண்டது. நண்பனே, இங்கே ஓடி வா, என்னை வந்து காப்பாற்றேன். அந்த சமயம் நரி புறாவை பிடிக்க காத்திருந்தது. நண்பனே, காப்பாத்து! இது என் நண்பனின் குரல் போல் இருக்கிறதே. நரி குரல் வந்த திசையை நோக்கி ஓடியது. நண்பனே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். யாரோ வைத்த வலையில் நான் மாட்டிக்கொண்டேன். உடனே இந்த வலையை கிழித்து என்னை காப்பாற்று. இங்கே இருப்பது ஆபத்து. இந்த வலையை விரித்தால் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வரலாம். வந்தால் என் உயிருக்கும் ஆபத்துதான். என்ன யோசிக்கிறாய்? வலையை கடித்து என்னை காப்பாற்று. நண்பனே, நண்டை கடித்து என் பல்லெல்லாம் வலிக்கிறது. அதனால் என்னால் வலையை கடிக்க முடியாது. நீ கவலைப்பட வேண்டாம், நான் போய் வேறு யாரையாவது அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நரி ஓட்டம் பிடித்தது. தூரத்தில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்று மானை வேடிக்கை பார்த்தது. துரோகி, ஒரு தீயவனின் நட்பா எனக்கு கிடைத்தது? அப்போது வலை வரித்த விவசாயி அங்கு வந்தான். ஐயோ, நான் இப்போது என்ன செய்வேன்? எனக்கு மரணம் உறுதி. ஏதாவது செய்தாக வேண்டுமே. இறந்ததை போல் கிடக்கலாம். மான் கிடைத்த மகிழ்ச்சியில் விவசாயி ஓடி வந்தான். அட, இந்த மான் இறந்து விட்டது போல் இருக்கிறதே, இனி கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயி வலையை எடுத்தான். அந்த சமயம் பார்த்து மான் ஓட்டம் பிடித்தது. நில்லுங்கே! விவசாயி மானின் பின்னாலே ஓடினான். அவர்கள் இந்த பக்கம்தான் ஓடி வருகிறார்கள். இங்கே நிற்பது ஆபத்து, போய்விடலாம். மானே, என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. ஐயோ! சதிகாரன், அவனுக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மான் காட்டை நோக்கி ஓடியது.